வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார். இருளர் இனத்தை சேர்ந்த ரெண்டு பேருக்கு பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த விருது அறிவிக்கப்பட்டதற்கான காரணம் என்ன? அந்த ரெண்டு பேரும் யாரு? இதை பத்தி தான் முழுக்க முழுக்க இந்த ஷோல பேச போற நிகழ்ச்சிக்குள்ள போலாம். இந்திய குடியரசு தின விழாவை முன்னிட்டு இந்த பத்ம விருதுகள் இப்போ ஒன்று ஒன்று அறிவிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதில் தமிழகத்தை சேர்ந்த ரெண்டு பேருக்கு, அதுவும் ரெண்டு பேரும் படிப்பறிவு இல்லாதவங்க, பள்ளிக்கூடம் பக்கமே ஒதுங்காதவங்க, ரெண்டு பேரும் இருளர் இன மக்கள், பாம்பு பிடிக்கிறவங்க, இவங்களுக்கு பத்மஸ்ரீ விருதுகள் அப்படின்னு மத்திய அரசு ஒரு அறிவிப்பை வெளியிட்டுச்சு. ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற பெரும்பாலான மக்கள் யார் அவங்க? இருளர் இன மக்கள் ரெண்டு பேருக்கு, அதுவும் தமிழ்நாட்டில் இருக்க ரெண்டு பேருக்கு மத்திய அரசு பத்மஸ்ரீ விருதை அறிவிச்சிருக்கு. புதுசாக இருக்கே, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கூகுளில் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. கூகுள் சர்ச் என்ஜின் முழுக்கவே தமிழ்நாடு இருளாஸ் இந்த ரெண்டு வார்த்தைகள் தான் பயங்கரமாக எதிரொலிக்க ஆரம்பிச்சது. அப்பேற்பட்ட அளவுக்கு சர்ச் என்ஜினில் ஃபுல்லாக வார்த்தை ஜாலங்கள் போயிட்டு இருந்திருக்கு. ஆக்சுவலாக இதுக்கு நம்ம மத்தியில் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் கவர்னர் அவர்களும் கூட இந்த ரெண்டு பேர் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு வாழ்த்துக்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. புரியுதாங்க உங்களுக்கு? இந்த கேட்டகரி வைஸாக பிரித்து கொடுப்பாங்க. கலையில் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணவங்க மற்ற ஒவ்வொரு செக்மெண்ட்லையும் கான்ட்ரிபியூட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு பிரித்து கொடுப்பாங்க. இந்த ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா சமூக பணி அப்படின்ற கேட்டகரி கீழே பத்மஸ்ரீயை அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதனால தான் கூகுள் சர்ச் என்ஜினில் அவ்வளோ பேரை தேட ஆரம்பித்தாங்க. இவங்களை பற்றி சொல்லணும்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எவ்வளோ இருக்குங்க. அமெரிக்காவை ரெண்டு தமிழர்கள் காப்பாற்றிட்டாங்க அப்படின்னு சொன்னால் சில பேர் நகைப்புக்குள்ளானதாக பார்ப்பீங்க. ஆனால் ஹாலிவுட் படங்களில் அமெரிக்கா மட்டுமே காப்பாற்றிட்டா ஏதோ சர்வ் த வேர்ல்டு, உலகத்தையே காப்பாற்றுற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷனை முன்னெடுப்பாங்களே அதுக்கு கைத்தட்டி ரசிப்போம். என்னத்தா பண்ணுறது சார், ரைட்டு விடுங்க. இந்த ஸ்க்ரீனில் ரெண்டு பேர் தெரியுறாங்களே, இவங்க தாங்க அது. இவங்க ரெண்டு பேருக்கு தான் பத்மஸ்ரீ விருதை மத்திய அரசு அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. ஒருத்தர் பேர் மாசி சடையன், இன்னொருத்தர் பேர் வடிவேல் கோபால். ரெண்டு பேரும் நம்ம நீலகிரி பகுதி இருக்குல்ல, அதை சேர்ந்தவங்க. அங்கே இருக்க இருளர் சமூகத்தை சேர்ந்த நண்பர்கள் தான் இவங்க ரெண்டு பேருமே. பல நாடுகளுக்கு போயிட்டு பாம்புகளை பிடிச்சிருக்காங்க. அதுவும் அவங்களுக்கு பாம்புகளை எப்படி லாபகமாக பிடிக்கிறது, நம்ம உயிருக்கு ஆபத்து இல்லாமல் பிடிக்கிறதுன்னு கிளாஸ் எடுத்திருக்காங்க. மற்ற நாடுகளில் இவங்கக்கிட்ட கற்றுக்கிட்டாங்க பார்த்தீங்களா, எல்லாம் மெத்த படித்தவங்க. ஆனால் அவங்களுக்கு இவங்க கிளாஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்திய ஹெல்த் கேர் ஈக்கோ சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா, இதில் பெரும்பங்காட்டினவங்களும் இந்த ரெண்டு பேருங்க. ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே சொல்கிற ஓகேவா, ரெண்டு தமிழனுங்க இப்பேற்பட்ட சாதனையை நிகழ்த்திருக்காங்க. இந்த ஆன்டி வெனாம்ஸ்னு சொல்லுவாங்க, அதாவது பாம்புகளோட விஷம் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கான மருந்தை ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ராசஸ்ஸு, இதில் முழுக்க முழுக்க பெரும்பங்காற்றி இருக்கிறது மாசியும் கோபாலம் தான். ஏப்பா, இது போல தான் நிறைய பேர் இருக்காங்களே பாம்பு பிடிப்பவர்கள் பட்டியலில், அவங்கள விட்டு இவங்க ரெண்டு பேர் எதுக்காக மத்திய அரசு சூஸ் பண்ணுச்சு அப்படின்ற இன்னொரு கேள்வி உங்கள் மனசில் வந்திருக்கும். இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லணும் அப்படின்னா ஒரே ஒரு தரமான சம்பவத்தை பற்றி சொல்கிறேன். இது மாதிரி நிறைய இருக்குது, அதில் ஒன்றத்தை பற்றி மட்டும் சொல்கிறேன், உங்களுக்கு அதிலே புரிஞ்சிடும். ஓ, அமெரிக்காவை இந்தியாவை பார்த்து என்ன நாடுப்பா அப்படின்னு வாய்ப்புலந்து நிற்கிறதுக்கு இந்த ரெண்டே பேர் காரணமாக இருந்திருக்காங்கன்ற உண்மை உங்களுக்கு தெரியும். அப்புறம் தான் மத்திய அரசு எதுக்காக இந்த அவார்டை இவங்களுக்கு அறிவிச்சிருக்காங்கன்ற உண்மையும் தெளிவாக உங்களுக்கு புரிய. மக்களே, அந்த தரமான சம்பவத்துக்கு போய்ட்டு இருந்தலாமா, ஃப்ளாஷ்பேக் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இங்கேருந்து 5 வருஷங்கள் முன்னாடி ஆரம்பிக்குது. அப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த அமெரிக்காவோட ஃப்ளோரிடா பகுதி இருக்குல்ல, அங்கே பைத்தான்ஸோட தொல்லை தாங்க முடியல. இந்த மலைப்பாம்புகள்னு சொல்லுவோம் பாருங்கள், சில நேரங்களில் மனுஷனை கூட விழுங்குதுன்னு சொல்லிட்டு நாமளே ஒரு சில ஃபுட்டேஜெலாம் எடுத்து கவர் பண்ணியிருந்தோம். அப்பேற்பட்ட மலைப்பாம்புகள் தொல்லை அந்த பகுதியில் ரொம்ப அதிகமாகுது. மலைப்பாம்புகள்லேயே நிறைய விதங்கள்லாம் இருக்குங்க, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி தன்மைகளை கொண்டது. அங்கே இருக்க ஈக்கோ சிஸ்டமில் மிகப்பெரிய அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இதோட அட்டூழியங்கள் தொடர்ந்து மேலே மேலே வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த ஃப்ளோரிடா மாகாண அரசு அங்கே உள்ளூரில் இருக்க இந்த ஸ்னேக் கேச்சர்ஸ் இருப்பாங்களே அவங்கள அழைக்கிறாங்க. அவங்க வந்து முடிஞ்சளவு போராடுறாங்க, ஆனால் பாம்புகளை பெருசாக பிடிக்க முடியல. ஏன்னா எங்கே பாம்புகள் இருக்குன்னு முதல்ல ஃபைண்ட் அவுட் பண்ணும், அதுக்கப்புறம் தான் பிடிக்க முடியும். அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேயே தோத்துடுறாங்க. இதுக்கப்புறமா வேறு நிபுணர்களை தேடலாம் அப்படின்ட்டு ஃப்ளோரிடாவையும் கடந்து ஒட்டுமொத்த அமெரிக்காலையும் அவங்க சல்லடை போட்டு ஜலிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு சில வீரர்கள் கிடைக்கிறாங்க, அவங்கள வச்சும் ட்ரை பண்ணுறாங்க, வேலைக்காகல, ரிசல்ட் கிடைக்கலன்னு அவ்வளோ பாம்புகள் தொல்லாங்க. சரி, இதுவும் வேலைக்காகாது, நம்ம உலக நாடுகளை ஃபுல்லாக நம்ம ஹெல்ப்பு கேட்கலான்னு சொல்லிட்டு உலக அளவில் இருந்து கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட பாம்பு பிடி வீரர்களை இவங்க ஃபைன் பண்ணி அழைக்கிறாங்க. அவங்கள அமெரிக்காக்குள்ளே வராங்க, ரொம்ப முயற்சி பண்ணுறாங்க, ஆனால் 200 பாம்புகள் மட்டும்தான் அவங்களால பிடிக்க முடிஞ்சிருக்கு. எதுக்காக மட்டும்தான் வார்த்தையை நான் அடுத்து சொல்கிறேன்னா, வந்தது 1000க்கும் மேற்பட்டவங்க, எல்லாருமே திறமையாளர்கள், ஆனால் அவங்களால பிடிக்க முடிஞ்சது அதிகபட்சமே 200 பாம்புகள் மட்டும்தான். ஃப்ளோரிடா அரசுக்கு இது மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துருச்சு. ஏன்னா நாம் இவ்வளோ பேர் அழைச்சிட்டு வந்ததை பார்த்தா ஒட்டுமொத்தமாக மலைப்பாம்புகளே இல்லாத ஒரு பகுதியாக மாற்றிருப்பாங்க, விஷப்பாம்புகள் இல்லாத பகுதியாகவும் மனித நடமாட்டம் அதிகமாக்குற ஒரு பகுதியாக மாற்றிருப்பாங்கன்னு நினச்சா இவ்வளோதான் பிடிச்சிருக்காங்களே. இன்னும் நிறைய பாம்புகள் அங்கங்கே ஊர்ந்து போகிறத பார்க்க முடியுது. நம்மளோட மிஷினில் நம்ம ஃபெயிலியர் ஆகிட்டோன்ற மாதிரி தான் அவங்க நினச்சிருக்காங்க.
சரி என்ன பண்ணுறது யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்படியே ஒரு ஒரு வாரமாக கடந்து போயிட்டுருக்கு. 4 வாரங்கள் கழித்து என்ன ஆகுது, இந்தியாவில் இருளாஸ் அப்படின்ற சமூகத்தை சேர்ந்த மக்கள் இருக்காங்களாமே, அவங்க இயற்கையோடு அவ்வளோ நெருங்கி வாழ்வாங்களாமே, அவங்களுக்கு பாம்பு பிடிக்கிறதா கை வந்த களையாமே, அதோ பாம்பு எங்கே இருக்குன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சி பிடிப்பாங்களாமே அப்படின்ற விஷயங்கள்லாம் அமெரிக்காவோட அந்த அரசுகள் இருக்க பாருங்க, மாகாண அரசுகள், அங்கே காதுகளுக்கு போகுது. குறிப்பாக ஃப்ளோரிடா மாகாண அரசு காதுகளுக்கு போகுது. உடனே ஃப்ளோரிடா அரசு என்ன பண்ணுறாங்க, சரி ஓகே இந்த கிரிலாஸில் யார் யாரெல்லாம் திறமையானவங்களாக இருப்பாங்க, இதை நம்ம ஆட்களை வச்சு கண்டுபிடிக்கலான்னு அவங்க ஒரு விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வெளியே வந்த 2 பேர் தான் மாசி கோபால். இந்த 2 பேரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதும் இந்த மாகாண அரசு வாய்ப்பளந்தது காரணம் என்ன தெரியுமா, இவங்க 2 பேர் மட்டுமே 30க்கும் மேற்பட்ட மலைப்பாம்புகளை பிடிச்ச அனுபவம் கொண்டவங்க. அவ்வளோ தூரம் வனப்பகுதிகள் முழுக்கவே சல்லடை போட்டு ஜடிச்சு பாம்புகள் எங்கெங்கே இருக்குன்னு கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணி பிடிக்கிறவங்க. இவங்களை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் மேலே US கவர்மெண்ட்டுக்கு போயிடுச்சா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் ஒன்று வெளியிடுறாங்க. கரெக்டாக 2017 January 23 இந்த ப்ரெஸ் ரிலீஸ் வெளியாச்சு. இப்போ நீ ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களே இதுதான். அது என்ன குறிப்பிடப்பட்டிருந்துச்சு, யூனிவர்சிட்டி ஆஃப் ஃப்ளோரிடா இங்கிருந்து அழைப்பு விடுக்கப்படுது, ஒரு இன்விடேஷன் மாதிரி. இருளா சமூகத்தை சேர்ந்த மாசி அண்ட் கோபால், எங்களுக்கு உதவுங்க, பாம்புகளை பிடிக்கிறதுக்கு எங்களுக்கு நீங்கள் உதவணும்னு அமெரிக்கா. இங்கே நம்ம சென்னையில் எம்பசி இருக்கும் பாருங்கள், அங்கே போய் பார்த்தா உங்களுக்கே தெரியும் அமெரிக்காவுக்கு போகணுன்ற கனவுல எவ்வளோ பேர் வரிசையில் தினமும் காத்துக்கிட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. அப்பேற்பட்ட அமெரிக்காவோட சேர்ந்த அரசு இங்கே நம்ம இருளாஸ் 2 பேர் அழைச்சது. நம்ம மாசி அவர்களுக்கும் கோபால் அவர்களுக்கும் நிலைமை புரிஞ்சிடுச்சு. ஓகே அங்கே அமெரிக்காவில் மக்கள் இந்த பாம்புகளால் பிரச்சனையை பெருசாக ஃபேஸ் பண்ண முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க, இக்கோசிஸ்டம் பாதிக்கிற சூழலில் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அமெரிக்காவில் போய் லேண்ட் ஆகுறாங்க. அங்கே போயிட்டு அவங்க இந்த பாம்புகளை பிடிக்கிற வேலையை ஆரம்பித்து கரெக்டாக 10 நாட்கள் தான் அங்கே ஆகியிருக்கும். அதுக்குள்ளவே 14 மலைப்பாம்புகளை பிடிச்சிட்டாங்க. அங்கே இருந்த எல்லா அதிகாரிகளுக்கும் ஷாக்கு, US அஃபிஷியல்ஸ்க்கெலாம் என்னடா ஆகுது, வந்து 10 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளே 14 பாம்புகளை பிடிச்சிட்டாங்க. அதுவும் மலைப்பாம்புகள் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கே சில நாட்கள் ஆகும், ஆனால் இவங்க தேடி கண்டுபிடிச்சி அதை அப்படியே உயிரோடு பிடிச்சிட்டு வராங்கன்னா என்ன ஆட்கள் பா இவங்க அப்படின்னு இந்த ஃப்ளோரிடா மாகாண அரசு அப்படி ஆடி போதுங்க. குறிப்பாக அங்கே இருந்த உயிரின அமைச்சகம் அந்த மினிஸ்ட்ரி ஆடி போகுது. இந்த 10 நாட்களோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக 2 மாதங்கள் வரைக்கும் அமெரிக்காலேயே தங்கி அங்கிருந்த பாம்புகளை இவங்க ஃபுல்லாக பிடிக்க ஆரம்பிச்சுட்டு இருந்தாங்க. இந்த ப்ராஜெக்டோட முடிவில் பார்த்தீங்கன்னா 33 மலைப்பாம்புகளை பிடிச்சி சாதனை பண்ணாங்க. 2 பேர், அதுதான் ஹைலைட்டு, 2 பேர் அவ்வளோ நீளம் கொண்ட மலைப்பாம்புகளை பிடிக்கிறாங்க. எல்லா அஃபிஷியல்ஸும் மிரள்றாங்க, என்னடா 10 நாளில் பார்த்தா அத்தனை பாம்பு பிடிச்சாங்க, 2 மாதத்தில் இத்தனை பாம்பு பிடிச்சிருக்காங்க, இவங்க மனுஷங்களா மிஷின்ஸானு தெரிலன்னு எல்லாம் ஆடி போகிறாங்க. ஸ்னேக் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு பட்டம் தர கொடுத்தாங்க. யாருக்கு போனாங்க பாருங்க, நம்மளுக்கு 2 பேர் மாசிக்கும் கோபாலுக்கும். இவங்களோட பாம்பு பிடி ஸ்டைல் இருக்குல்ல, இதை பார்த்துட்டு அங்கேருந்த அந்த ஃப்ளோரிடா உயிரின அமைச்சகத்தை சேர்ந்தவங்க என்ன தெரியுமா கேள்விகளை முன்னெடுப்பிட்டு இருந்தாங்க, வெறும் கைகளால் எப்படி நீங்கள் பாம்பை பிடிக்கிறீங்க, இதான் முதல் கேள்வி. ஆக்சுவலாக கேரளாவை பூர்வீகமாக கொண்ட வாவா சுரேஷ் அவர்களை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கேன் நம்புகிறேன். சமீபத்தோட பாம்பு கடிச்சு நிறைய விஷயம்லாம் நடந்து உயிர் போகிற சூழலில் இருந்தவர் அதுக்கப்புறம் உயிர் படித்து வெளியே வந்தார் பாருங்க. அவரும் வெறுங்கையில் பாம்புகள் பிடிச்சி தான் ஃபேமஸ் ஆனார். ஆனால் கடைசியில் அதுவே அவருக்கு வினையாக மாறி இருந்துச்சு. அது மாதிரி வினை இவங்களுக்கு பெருசாக இதுவரைக்கும் ஏற்படலைங்க. பாம்புகள் சீண்டி இருக்குது, ஆனால் அதிலிருந்து ஈஸியாக அவங்க வெளியே வந்துடுறாங்க. விஷய முறிவு மருந்து இருக்குது பார்த்தீங்களா, இதை பற்றின அறிவை மக்களுக்கு புகட்டுறதே இவங்க தான். ஏன்னா இருளறின மக்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஜெய்வின் படத்தில் பார்த்துருப்பீங்களாங்க, கிட்டத்தட்ட அதே தான். இந்த இங்கிலீஷ் மெடிசன்லாம் கிடையாது, பாரம்பரியமாக அவங்களோட முன்னோர்கள் சொல்லி கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, விஷ முறிவு மருந்து எப்படி தயாரிக்கணும்னு சொல்லிட்டு மூலிகையில் பேஸ் பண்ணியோ மற்ற விஷயங்களை பேஸ் பண்ணியோ இது எல்லாத்தையும் கரைச்சி குடித்தவங்களாக இருக்காங்க அவங்க. இதைத்தான் அந்த படத்தில் காட்டுவாங்க. நஜத்தில் இருளாஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அப்படி தாங்க. இவங்க வெறுங்கையில் பிடிக்கிறது எதோ வேணுமனே பண்ணுறது கிடையாது, அவங்களோட முன்னோர்கள் சொல்லி கொடுத்ததே அந்த ஒரு ஸ்டைலில் தானா. ஆனால் அமெரிக்கன்ஸ்க்கு இதுதான் வியப்பை கொடுத்துருச்சு. கையில் ஸ்டிக் இல்லைன்னா நாங்கள் பாம்பு கிட்டேயே போக மாட்டோம், நீங்கள் என்னப்பா தைரியமாக போய் மலைப்பாம்புக்கு தூக்கிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆச்சரியம் அவங்களுக்கு எழும்பி இருந்துச்சு. மலைப்பாம்புக்கு விஷம் இல்லை அப்படின்னாலும் அது ஒருத்தர் மேலே சுருள் ஆரம்பிச்சிருச்சுன்னா என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியும். அப்படி இருந்தாலும் அங்கே இருக்க மக்களுக்காக நம்ம ஆட்கள் உயிரை பணம் வச்சுருக்காங்க. பாம்பு இருப்பிடம் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த அமெரிக்கன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மோப்ப நாய்கள் இருக்குல்ல அதை பயன்படுத்தியிருக்காங்க. இது கூட இன்னும் 2-3 விஷயங்களும் பயன்படுத்தியிருக்காங்க, ஆனால் பெருசாக எதுவுமே ரிசல்ட் கொடுக்கல. ஆனால் நம்ம ஆட்கள் வேற லெவலுங்க. இந்த ஜீப்பில் இவங்க 2 பேரும் அமர வச்சு கூட்டு போகிறாங்க அமெரிக்கன்ஸ், அந்த குழு கூட்டு போகிறாங்க. கூட்டு போகிறப்ப இவங்க அவ்வளோ ஷார்ப்பாக பார்க்குறாங்க. அந்த வீடியோவில் யூடியூப்பில் இருக்குது, டைம் இருந்தால் பாருங்கள், அவ்வளோ ஷார்ப்பாக பார்க்குறாங்க ஒவ்வொரு இடத்தையும். பாம்போட தடம் எங்கன்னா ஒரு இடத்துல இருக்குன்னா அப்படியே வண்டியை நிறுத்த சொல்கிறாங்க, நிறுத்துறாங்க. உள்ளே போய் அவங்க இறங்கி பார்த்தாங்கன்னா அங்கே பாம்பு இருக்குது. இதைத்தான் அவங்களுக்கு ஆச்சரியம், எப்படா அந்த மனுஷன் கண்டுபிடிக்கிறாங்க, இவ்வளோ ஷார்ப்பான ஐசைட்டான்னு அவங்க மெர்சலாகிறாங்க. ஸோ எப்படி நீங்கள் பாம்பு இருக்கிற இடங்களை கண்டுபிடிக்கிறீங்க, கரெக்டாக அக்யூரேட்டாக கண்டுபிடிக்கிறீங்கிற 2வது கேள்வியை அமெரிக்கன்ஸ் முன் வச்சாங்க. 3வது கேள்வி பார்த்தீங்கன்னா, நீங்கள் இவ்வளோ செய்கிறீங்களே இதை எங்களால் புரிஞ்சிக்கவே முடியலன்னு அதே அமெரிக்க குழு சொல்லியிருக்கு.
ஏன்னா இவங்க பண்றதெல்லாம் அவங்க யோசிச்சு வச்ச விஷயத்துக்கு அப்பாற்பட்டு இருக்கு ஒன்னு ஒன்னும். அதனால அவங்களே ஃபுல்லா மிரண்டு போயிட்டாங்க. இந்த டீம் மாசி கோபாலை பார்த்து எப்படி ஆச்சரியத்தோட நிப்பாங்கன்னு இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். உடனே அந்த டீம் என்ன பண்ணிருக்காங்க, நீங்க இங்க இருந்து போயிடுவீங்களே, அதுக்கப்புறம் பாம்புகள் தொல்லை அதிகமாயிடுச்சுன்னா நாங்க திரும்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கும், எங்களுக்கு நீங்க இந்த ஸ்டைல்ஸை கொஞ்சம் சொல்லி தர முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம் ஆட்கள் பெருந்தன்மைங்க, மாட்டேன் அதுதெல்லாம் எதுவுமே சொல்ல, எல்லாருக்கும் உண்டான பெரிய குணம், தமிழர்கள் எல்லாருக்கும் உண்டான பெரிய குணம் தெரிஞ்சதை அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அந்த அமெரிக்கன் டீமுக்கு அப்படியே முழுக்க முழுக்க இவங்களோட முன்னோர்கள் மாசி அண்ட் கோபாலோட முன்னோர்கள் சொல்லி கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அந்த வித்தைகள் எல்லாத்தையும் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அந்த அமெரிக்கன் டீம்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ படிச்சுட்டு ரீசர்ச் பண்ணிட்டு அந்த ஃபீல்டுக்குள்ளே இறங்கி வேலை பார்த்தவங்க. அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது பள்ளிக்கூடம் பக்கமே ஒதுங்காத நம்ம ஆட்கள். இந்த டீச்சிங் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. நம்ம ஆட்களும் அமெரிக்காவிலேருந்து கிளம்பி இங்கே இந்தியா வந்துட்டாங்க. வந்துட்டு அதுக்கப்புறம் இன்னும் வேறு சில நாடுகளை கூப்பிடுவாங்களே பாம்பு பிடிக்கிறது பற்றி சொல்லிக் கொடுக்கறதுக்கும் பாம்புகளை பிடிக்கிறதுக்கும். இந்த வேலையை சார்ந்து அங்கங்கே போய்கிட்டு இருந்தாங்க. இப்படி அவங்களோட லைஃப் போயிட்டு இருந்துச்சு. இந்தியாவை அமெரிக்க மக்கள் அந்த டைமில் தூக்கி கொண்டாட ஆரம்பித்தாங்க. 5 வருஷங்களுக்கு முன்னாடி சொல்கிறேன் ஓகேவா. அதாவது தனித்துவ திறமைசாலிகளுக்கு பஞ்சமில்லாத நாடு இந்தியான்னு அங்கே இருந்த குறிப்பாக அந்த டீமில் இருந்த ஒவ்வொருத்தருமே புகழ்ந்தாங்க. காரணம் இந்த ரெண்டே பேர் தான். நம்ம இந்தியனா பெருமிதம் கொண்டிருக்க இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான புக் சம்மரி உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண விரும்புகிறேன். ஏர்லி இந்தியன்ஸ். இந்த புக் சம்மரி நீங்கள் முழுமையாக கேட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னா, ஓ இந்தியாவில் ஆன்செஸ்டர்ஸ் இவங்கள்லாம் இருந்திருக்காங்களா, இப்போ ஏற்பட்ட முன்னோர்கள் நமக்கு இருந்திருக்காங்களா, இப்படி தான் இந்தியான்ற நிலப்பரப்பு இந்தளவுக்கு இப்படி வியாபிச்சு நிற்குதான்ற உண்மை உங்களுக்கு புரியும். அப்பேற்பட்ட இந்த புக் சம்மரி எளிமையான தமிழில் குக்கு எஃப்எம்ல கேளுங்க. இது ஒரு ஆடியோ புக் லேர்னிங் பிளாட்ஃபார்ம். இதில் நிறைய கேட்டகரியில் தமிழ் புக்ஸ் இருக்குது. வாரத்துக்கு ஒரு முறை புதுசு புதுசு ஆடியோ புக் அண்ட் புக் சம்மரி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ப்ளே ஸ்டோர் வந்து ஆப்புக்கான ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 4.5. குடியரசு தினத்தை முன்னிட்டு 60% வரைக்கும் ஒரு சிறப்பு சலுகை இப்போ குக்கு எஃப்எம்லேருந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. இதன்படி பார்த்தீங்கன்னா முதல் மாதத்துக்கு நீங்கள் வெறும் 39 ரூபாய் மட்டும் கட்டினா போதும். இதுக்கான கூப்பன் கோடான Freedom60 டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அண்ட் அது கூடவே குக்கு எஃப்எம் டவுன்லோட் லிங்க்கையும் கொடுத்துருக்கேன். அண்ட் ஒரு முக்கியமான விஷயம், இந்த ஆஃபர் 26ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரைக்கும் மட்டும்தான் உயிர்ப்போடு இருக்கும். அண்ட் மோர் ஓவர் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ஃபீட்பேக் லிங்க்கையும் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி அதில் கேட்கப்பட்டிருக்க கேள்விகளுக்கு உரிய பதில்களை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா குக்கு எஃப்எம் அதோட சேவை தரத்தை உயர்த்திக்கும். குக்கு எஃப்எம் கேளுங்க, மனதிற்கு பிடித்தது. இப்போ நான் குக்கு எஃப்எம் பற்றி சொன்னது எல்லாமே ஒரு பெய்ட் ப்ரொமோஷன் தான். தொடர்ந்து கண்டென்ட்டுகளை ட்ராவல் பண்ணலாம். ஃப்ளாஷ்பேக் கேட்டு முடிச்சிருப்பீங்க. இப்போ சொல்லுங்கள், நம்ம மாசிக்கும் கோபாலுக்கும் பத்மஸ்ரீ அறிவிச்சிருக்காங்களே, தப்பா என்ன? ரைட்டு, இந்த விருது அனௌன்ஸ் பண்ணப்பட்டதுமே நம்ம மாசி அவர்களும் கோபால் அவர்களும் அவங்களோட ஆனந்தத்தை வெளிப்படுத்தினாங்க. அப்போ அவங்களோட அனுபவத்தையும் பேசினாங்க. அப்போ என்னென்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல பாம்புகளை பிடிச்சு நாங்கள் கொண்டுகிட்டு இருந்தோம் அந்த டைமில் ஓகேவா, இந்த லாலாம் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி. அப்போ நாங்கள் பாம்புகளை பிடிச்சு கொண்டோம் எதுக்காகனா, எங்களோட வாழ்வாதாரம் பார்த்தீங்கன்னா அந்த பாம்புகளோட தோல் இருக்குல்ல, அதை விற்று வர்ற காசு மட்டும்தான். ஸோ இதனால தான் நாங்கள் கொண்டுகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் எங்ககிட்ட சொல்லிருச்சு, சட்டத்திட்டங்களாக போட்டோம் பாம்புகளை கொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நாங்கள் யாருமே பாம்புகளை கொல்றதில்ல, அந்த பாம்புகளை உயிரோடு பிடிச்சு கொடுக்க ஆரம்பித்தோம். இதனால் பல மக்கள் உயிரை நாங்கள் காப்பாற்றணும்னு சொல்கிறாங்க. அண்ட் இவங்ககிட்ட, ஐயா எத்தனை பாம்பை பிடிச்சிருப்பீங்க இப்போ வரைக்கும் அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்கிற பதில் என்ன தெரியுமா, இல்லை தம்பி எங்களுக்கு கணக்கு வழக்கெலாம் இல்லை, நிறைய பாம்புகள் பிடிச்சிருக்கோம், எவ்வளோனே தெரியலப்பா அப்படின்றாங்க. அப்போ எவ்வளோ தூரம் பாம்புகளை பிடிச்சிருப்பாங்க, எத்தனை பேர் காப்பாற்றிருப்பாங்க பாருங்கள். அமெரிக்கா, தாய்லாந்து, இன்னும் பல நாடுகளில் இவங்களோட கால் தடம் பதிஞ்சிருக்கு. அங்கெல்லாம் போயிட்டு அங்கே இருக்க மக்களுக்கும் அவ்வளோ உதவி பண்ணியிருக்காங்க. விஷம் கொண்ட ராஜநாகம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாம்பெல்லாம் பார்த்தாலே நம்ம பதறுவோம், கொடிய விஷம் வேறு. அப்போ ஏற்பட ராஜநாகத்தை தான் இவங்க அதிகமாக பிடிச்சிருக்காங்களாம். ஏன்னா இவங்க பிடிச்ச பாம்புகள் பட்டியல் எடுத்தால் நிறைய போகும் பார்த்தீங்களா, அதில் இவங்களுக்கு நினைவிருக்க பட்சத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ராஜநாகம் தான் அதிகமாக பிடிப்பட்ட பாம்பா இவங்கக்கிட்ட. ராஜநாகத்தையே அசால்ட்டாக நம்ம ஆளுங்க தூக்குறாங்கன்னா மலைப்பாம்பு மற்ற பாம்புகளை ஏமாத்துறோம். இந்த கண்ணாடி வீரியன் இருக்குது பார்த்தீங்களா, ஆக்சுவலாக இருக்கிறதுலேயே ரொம்ப 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 மோசமான பாம்புகள் பட்டியலில் பிரதானமாக இருக்கிறது. இது விஷம் அவ்வளோ ஸ்பீடாக ஏறும்னு சொல்லுவாங்க இந்த வகை பாம்புகள் கடிச்சதுன்னா. அந்த பாம்பையும் நல்ல பாம்பு இருக்குது பாருங்கள், இந்த ரெண்டுத்துக்கிட்ட அடிக்கடி கடி வாங்கியிருக்காங்களாம் இந்த இருளாஸ், நம்ம மாசியும் நம்ம கோபால் அவர்களும். ஆனாலும் இப்போ வரைக்கும் உயிர்ப்போடு இருக்காங்க, செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் இருளாஸோட அந்த பாரம்பரியமான வைத்தியம் இருக்கு அப்படின்னு சொல்கிறது. விருது அப்படின்றது எங்களுக்கு அதீத மகிழ்ச்சி அளிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பத்மஸ்ரீலாம் வாங்கணுன்றது பல பேருக்கு பெரிய கனவு, பிக் ஷாட்ஸுக்கு அவ்வளோ பெரிய கனவாக இருக்கும். அப்பேற்பட்ட விருது இருளாஸ் ரெண்டு பேருக்கு கிடைச்சிருக்குன்னா நமக்கு எல்லாருக்கும் பெருமை தான். மக்களே, இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்களில் முதன்மையான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருள் அருகில் இருக்கிற வரைக்கும் அதோட அருமை தெரியாதுன்னு வாங்கல, அது நீங்கள் மனுஷனும் சேர்த்து எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த ரெண்டு பேரை பற்றி அமெரிக்கா வாய் வளர்ந்து பார்த்துருக்கு, ஆனால் இங்கே என்ன பண்ணுறோம் நீங்களே யோசிங்க, நான் பெருசாக விவரிக்கலை. ரைட்டு, ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், ஒரு சாதியில் பிறந்தான்றதுக்காகவே அவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படின்னு பிரிக்கிற ஒரு சில கேவலமானவனுங்க இப்போ இருக்கானுங்க பார்த்தீங்களா, அவனுங்களுக்கு செருப்படி செய்தி மாதிரி தான் இந்த பத்மஸ்ரீ விருது நம்ம ஆட்கள் ரெண்டு பேரும் கிடச்சிருக்கல, இதை முன் வச்சு சொல்ல முடியும். ஏன்னா ஒருத்தன் உயர்ந்தவன் அப்படின்றத சாதி முடிவு பண்ணாது,
அவனோட நல்ல கேரக்டர் இருக்குல்ல, அதுவும் மற்றவங்களை கஷ்டப்படுத்தாம அவன் வெற்றி அடைந்து நிற்கிறான் பாருங்க, சாதனையாளனா இதுவும் மட்டும்தான். இதெல்லாம் விட்டுட்டு நீ என்னதான் மக்களுக்கு நல்லது பண்ணாலும் சரி, நீ என்னதான் சாதனை பண்ணாலும் சரி, நீ என்னதான் சக மனுஷனை மனுஷனாக பார்த்தாலும் சரி, நீ இந்த சாதியில் பிறந்துட்டியா கீழ் சாதி நீ அவ்வளோதான் அப்படின்னு ஒரு சில நாய்ங்களை பிரிவு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த நாய்களுக்கு சவுக்கால் அடித்த மாதிரி தான் இந்த விருதை நான் பர்சனலாக பார்க்குறேன். மூணாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், வனத்தோடு வாழ்கிறவங்கள மிருகங்களை பார்க்காதீங்க. உதாரணத்துக்கு ஜெய்பீம் படத்திலே பார்த்துருப்பீங்களே, இருளாஸ்க்கு எந்தளவு மரியாதை கிடைக்குன்ற மாதிரி அவன் காமிச்சிருப்பான்னு சொல்லிட்டு படத்துக்காக செதுக்கப்படுதுன்னு நினைக்காதீங்க. இப்போ வரைக்கும் தமிழகத்தில் தீண்டாமல் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. நான் அதை இட்டு கட்டி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. சமீபத்தில் புதுக்கோட்டையில் என்ன ஆச்சு, கலெக்டரை போய் இன்ஸ்பெக்ட் பண்ணாங்களே, உண்மை புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். தீண்டாமல் இருக்க தான் செய்யுது, அதுவும் மற்ற இனக்குழு மக்களை விட்டுருங்க, இருளாஸ் இருக்காங்க பாருங்கள், இவங்களை ஒரு சிலர் பார்க்குற பார்வையே வேறு மாதிரி இருக்கும். இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்றது, மற்றபடி அவங்க நடந்து வந்தால் எதிரில் நடந்து வரக்கூடாதுன்றது, இது போல் சாதி வரி பிடித்த நாயங்க பிறகு இருக்க தான் செய்யுதுங்க. அவங்களுக்கு மத்தியில் இருளாஸ் மக்கள் ரெண்டு பேர் பத்மஸ்ரீயை வாங்கிட்டு அப்படி நிற்கிறாங்கன்னா அதான் கெத்து. இந்த விருதை வாங்குற இந்த ரெண்டு பேருக்கும் நம்ம சேனல் சபை வாழ்த்துக்களை பதிவு பண்ணிக்கலாம். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.